வணக்கம் குஜராத் முதல்வர் ஸ்ரீ பூபேந்திரபாய் பட்டேல்ஜி இப்பகுதியின் எம்பி மற்றும் எனது நண்பர் ஸ்ரீ சீமான் ஸ்ரீ சி ஆர் பட்டேல்ஜி இங்கே கூடியிருக்கும் குஜராத் அரசின் மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நீராளி நினைவு மருத்துவ அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஏ எம் நாயக்ஜி அறங்காவலர் ஸ்ரீ பாய் ஜிக்னேஷ் நாயக்ஜி பிரமுகர்களே பெண்களே மற்றும் தாய்மார்களே இன்று நீங்கள் முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு குஜராத்திலும் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்தியிலே நான் பேச முடியும் இந்தியை விட்டுவிடக் கூடாது நான் இந்தியிலே பேசுகிறேன் நேற்று அனில் பாயின் பிறந்த நாள் என்று என்னிடம் கூறப்பட்டது ஒருவருக்கு எண்பது வயதாகும் பொழுது அதுவே சஹசிர சத்ர தரிசனம் எனது தரப்பிலிருந்து இருந்து அனில் பாய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் நலமுடனும் வளமுடனும் எனது வாழ்த்துக்களை இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நவ்சாரின் நிலத்திலிருந்து தெற்கு குஜராத் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலே பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன இன்று இங்குள்ள சகோதர சகோதரிகளுக்கு சுகாதாரத்துறையில் நவீன உட்கட்டமைப்புடன் புதிய புதிய வசதிகள் இங்கே கிடைத்துள்ளன சிறிது நேரத்திற்கு முன்பு அருகில் இங்கே நடைபெற்ற ஒரு மருத்துவ கல்லூரியின் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் இப்போது நவீன ஹெல்த் கேர் வளாகம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையையும் திறந்து வைக்கும் வாய்ப்பும் எனக்கு இங்கே கிடைத்துள்ளது மூன்று வருஷத்துக்கு முன்பு இங்கு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் வாய்ப்பும் அங்கே எனக்கு கிடைத்தது நாயக்ஜி நிராலி அறக்கட்டளை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டத்தை நாம் எதிர்பாராத விதமாக இழந்த அப்பாவி சிறுமியான நிராலிக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அஞ்சலியாக நான் இதை பார்க்கின்றேன் ஏ எம் நாயக்ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்கொண்டுள்ள இன்னல்களை வேறு எந்த குடும்பமும் அனுபவிக்க கூடாது என்ற தீர்மானத்துடன் இந்த திட்டம் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை ஒரு வகையில் அனில் பாய் தனது தந்தையின் கடனையும் தனது கிராமத்தின் கடனையும் குழந்தையின் கடனையும் அவர் அடைந்து விட்டார் இந்த நவீன மருத்துவமனையின் மூலம் நவ்சாரி உள்ளிட்ட அனைத்து சுற்றுவட்டார மாவட்ட மக்களும் இது மூலமாக அதிக பயன்பெறுவார்கள் மேலும் இந்த மருத்துவமனை நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் இருப்பதால் தேசத்திற்கு இது ஒரு சிறந்த சேவையாற்றும் என்று நான் மிகவும் நம்புகின்றேன் மேலும் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளின் போது முதல் மணி நேரம் அந்த நபரின் உயிரை காப்பாற்றுவதற்கான பொற்காலமாகும் இப்படி உயிர் காக்கும் ஒரு முக்கியமான இடத்திலே இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது என்பதுதான் உண்மை இங்கு ஆட்கள் வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் விபத்துகள் ஏற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் ஒருவேளை அவ்வாறு நடந்தால் இந்த மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றலாம் இந்த மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவது மட்டுமின்றி ஏழைகளுக்கு பயனளிக்கும் வகையிலும் எளிதில் அணுகக்கூடியவாறும் மன அழுத்தம் இல்லாதவர்களாக வைத்திருப்பதும் முக்கியமானதாகும் கடந்த எட்டு ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான முழுமையான அணுகுமுறையை வலியுறுத்தியுள்ளோம் சிகிச்சை வசதிகளை நவீனப்படுத்தவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் நாங்கள் முயற்சிகளை அவ்வப்போது மேற்கொண்டுள்ளோம் என்பதுதான் உண்மை அடிப்படையில் முன்னெச்சரிக்கை சுகாதார பாதுகாப்புடன் தொடர்புடைய அம்சத்தை வலியுறுத்த முயற்சித்துள்ளோம் இவையே அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்புகள் ஆகும் என்று நான் நினைக்கின்றேன் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை நோய்களில் இருந்து காப்பாற்றவும் அவர்களின் சிகிச்சை செலவு அதை குறைக்கவும் முயற்சி செய்திருக்கின்றோம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் சாதகமான முடிவுகளை இன்று நாம் காண முடிகிறது இன்று குஜராத்தில் சுகாதார உட்கட்டமைப்பு மேம்பட்டுள்ளது மேலும் சுகாதார குறிகாட்டிகளும் மேம்பட்டு வருகின்றன நித்தி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டின் மூன்றாவது பதிப்பில் குஜராத் மாநிலம் முதல் இடத்தை பிடித்துள்ளது நண்பர்களே நான் குஜராத்தின் முதல்வராக பொழுது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு ஏழைக்கும் சுகாதார சேவைகளை எடுத்து செல்வதற்காக மேற்கொண்ட பிரச்சாரங்களின் அனுபவங்கள் இப்போது நாடு முழுவதும் உள்ள ஏழைகளுக்கு உதவ அது பயன்படுகின்றன அந்த காலகட்டத்தில் திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம் இதன் விளைவாகவே மா யோஜனா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் முக்கிய மந்திரி அமருத்தும் யோஜனா கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வசதியை வழங்கியது இந்த திட்டத்தின் அனுபவங்கள் ஏழைகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான இலவச சிகிச்சையை உறுதி செய்யும் அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு இது வழிவகுத்தது வாய்ப்பு கிடைத்ததும் இந்த திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தேன் இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான ஏழை நோயாளிகள் ஏராளமான பெண்கள் தலித்துகள் ஏழைகளாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமூகமாக இருக்கட்டும் உட்பட பலர் இலவச சிகிச்சை வசதியை இந்த பெற்றுள்ளனர் இதன் மூலம் ஏழை நோயாளிகள் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சேமித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் குஜராத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் இங்கு அமைக்கப்பட்டன நண்பர்களே கடந்த இருபது ஆண்டுகளில் குஜராத்தின் சுகாதாரத்துறை பல புதிய கட்களை எட்டியுள்ளது இந்த இருபது ஆண்டுகளில் குஜராத்தில் சுகாதார உட்கட்டமைப்புக்காக பல்வேறு முன்மாதிரி பணிகள் செய்யப்பட்டுள்ளன நகரங்கள் முதல் கிராமப்பகுதிகள் பகுதிகள் வரை ஒவ்வொரு மட்டத்திலும் பணிகள் செய்யப்பட்டுள்ளன கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான சுகாதார நிலையங்கள் மற்றும் முதலுதவி மையங்கள் அமைக்கப்பட்டன நகர்ப்புறங்களிலே சுமார் அறுநூறு தீன்தயாள் ஔஷலையாக்கள் கட்டப்பட்டன குஜராத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான மேம்பட்ட சிகிச்சை வசதிகள் உள்ளன குஜராத் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் திறன் ஐம்பதில் இருந்து ஆயிரமாக அதிகரித்துள்ளது அகமதாபாத் தவிர ஜாம் பாவ்நகர் ராஜ்கோட் மற்றும் வதோதரா போன்ற பல நகரங்களிலும் நவீன புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் உள்ளன அகமதாபாத்தில் உள்ள கிட்னி இன்ஸ்டிடியூட் நவீனமயமாக்கப்பட்டு விரிவுபடுத்தப்படுகிறது விரைவில் படுக்கைகளின் எண்ணிக்கையும் கூட இரட்டிப்பாக உள்ளது இன்று குஜராத்தில் உள்ள பல டயாலிசிஸ் மையங்கள் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு அருகில் இருந்து டயாலிசிஸ் வசதிகளை வழங்கி வருகின்றன நாடு முழுவதும் டயாலிசிஸ் செய்வதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களின் வீடு அருகில் டயாலிசிஸ் வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறது முன்பை விட இந்த நடவடிக்கை மிக வேகமாக நடந்து வருகிறது இவ்வகையில் இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் மையங்கள் கிடைத்துள்ளன நண்பர்களே குஜராத்தில் ஆட்சி செய்த காலத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கம் முதலீடு கொடுத்தது பொது தனியார் கூட்டாண்மையை உறுதி செய்ததன் மூலம் யோஜனா திட்டத்தின் கீழ் நிறுவன விநியோகம் விரிவுபடுத்தப்பட்டு குஜராத்தில் பாராட்டத்தக்க பலன்களை அளித்துள்ளது சிரஞ்சீவி திட்டத்தில் இதுவரை பதினான்கு லட்சம் கர்ப்பிணிகள் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளனர் குஜராத் நாம் குஜராத் மக்கள் அதனால் மேலும் மேலும் செய்ய நினைக்கும் மக்கள் இங்கே உள்ளனர் உங்கள் மனதிலே இருக்கும் இந்த சேவையை துவங்கிய பொழுது நூத்தி எட்டு சேவையை தொடங்கினோம் ஆனால் பின்னர் எட்டு சேவை வழங்கிய பழைய வாகனங்களை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அப்படி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நூத்தி எட்டு சேவைகளுக்கான வாகனங்கள் அவசர தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது எனவே இவை சரியானதாக இருக்க வேண்டும் மற்றும் விரைவாக பதிலளிக்கும் ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த பழைய வாகனங்களை உடனடியாக அகற்றக்கூடாது என்று நான் சொன்னேன் நாம் அவற்றை புதுப்பிக்க முடியும் எனவே முழு வடிவமைப்பையும் மாற்ற முடிவு செய்தோம் சைரன் ஒளியில் இசை சேர்க்கப்பட்டது மருத்துவமனையில் பிரசவம் முடிந்து மூன்று நான்கு நாட்களுக்குப் பிறகு தாய் தனது குழந்தையுடன் வீடு திரும்பும் பொழுது அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை தேடுவது உள்ளிட்ட பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனவே பழைய நூத்தி எட்டு வாகனத்தில் தாய்மார்களை இறக்கிவிட முடிவு செய்தோம் இது எல்லோருக்கும் தெரியும் பழைய நூத்தி எட்டு வாகனங்களில் சைரன் சத்தம் சிரிக்கும் குழந்தையின் குரலாக மாற்றம் இதனால் பிறந்த குழந்தை தாய் வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது அம்மா மருத்துவமனையிலிருந்து இருந்து குழந்தையுடன் வீடு திரும்பியதை அனைவரும் வருவதற்கு ஏதுவாகவும் இருந்தது கில்கிளா திட்டத்தின் மூலம் புதிதாக பிறந்த குழந்தையின் ஆரோக்கியம் வீட்டிலும் கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்துள்ளோம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் உயிரை காப்பாற்றுவதில் குறிப்பாக பழங்குடியின குடும்பங்களின் வீடுகளில் மகிழ்ச்சியை கொண்டுவதற்கு இது பெரிதும் உதவியது மத்திய அரசுக்கு வந்த பிறகு மிஷன் இந்திரதனுஷ் மற்றும் மாத்ரு வந்தனா யோஜனாவின் கீழ் குஜராத்தின் சிரஞ்சீவி மற்றும் கில்கிலா திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் கடந்த ஆண்டு குஜராத்தை சேர்ந்த மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சகோதரிகள் பிரதான் மந்திரி மாத்ரு யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெற்றன இந்த சகோதரிகளின் கணக்கில் நேரடியாக கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது இதனால் அவர்கள் கர்ப்ப காலத்தில் தங்கள் உணவை சரியாக எடுத்துக்கொள்ளும் இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் குஜராத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது டாக்டர்கள் மற்றும் துணை கல்வி மற்றும் பயிற்சிக்கான வசதிகளும் குஜராத்தில் அதிகரித்து ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் வர உள்ளது இன்று மருத்துவர்களின் எண்ணிக்கை முப்பதை தாண்டியுள்ளது முன்பு மாநிலத்து ஆயிரத்தி நூறு எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டுமே இருந்தன இப்போது அவை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்ட போகிறது முதுகலை இடங்களும் சுமார் எட்நூறிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது அதேபோல் நர்சிங் பிசியோதெரபி போன்ற பிற மருத்துவ சேவைகளுக்கு தகுதி பெற்றுள்ள எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது சேவையை நாட்டின் பலமாக மாற்றிய பூஜ்யபாபு போன்ற பெரிய மனிதரிடமிருந்து நாங்கள் உத்வேகத்தை பெறுகின்றோம் குஜராத்தின் இந்த இயல்பு இன்னும் அப்படியேதான் இருக்கிறது இங்கே மிகவும் வெற்றிகரமான நபர்கள் கூட சில சமூக சேவை தொடர்பான வேலைகளுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் குஜராத்தின் திறன் அதிகரிக்கும் போதெல்லாம் அதன் சேவை மனப்பான்மையும் அதிகரிக்கிறது இன்று நாம் அடர்ந்த இடத்தை விட இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் இதே உறுதியுடன் சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் உள்கட்டமைப்பாக இருந்தாலும் இந்தியாவை நவீனமயமாக்குவதற்கு தொடர்ந்து நாம் பாடுபடுகிறோம் இந்த முயற்சியில் ஒரு முக்கியமான அம்சம் சப்கா சாஸ் சப்கா சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் மக்களின் பங்கேற்பு அதிகரிக்கும் பொழுது நாட்டின் திறனின் வேகமும் அதிகரித்து முடிவுகளும் வேகமாக பெறப்படுகின்றன உண்மையில் இன்னும் சிறந்த முடிவுகளை அனில்பாய் மற்றும் அவரது குடும்பத்தினர் சப்கா பிரயாஸ் திட்டம் பொது தனியார் கூட்டாண்மை மற்றும் சமூகத்தின் ஒவ்வொரு தனிநபரை இணைக்கும் தீர்மானத்திற்கும் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அவர்கள் செய்துள்ளனர் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி